அவர் இப்படி ஒரு முத்திரையை காட்டினார். இது பாபா முத்திரைன்னு பல பேர் நினைச்சிட்டுதான், இது போப்பாண்டாருன்னு காட்டுறாரு. சென்னை நாட்டில் அவர்லாம் கட்சி ஆரம்பிக்கலாம். எடப்பாடி நீங்கள் கேரளாவில் முதலமைச்சர் ஆயிடுவாங்களே, ஐயா கமல் ரஜினியெல்லாம் அரசியலுக்குவாங்க, நான் அங்கே போகிறேன். வேலைக்காரன் படம் பார்த்தா பூரா நான் பேசினதாரு செயலே சிறந்த சொல்லு புரட்சியாளர் செய்வாரா பேசினார்னு நான் தான் சொன்னேன். அது பார்த்தா தம்பி சிவகார்த்திகே, உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல் இந்துக்கள் இல்லடா, இஸ்லாமியர் இல்லடா, கிறிஸ்தவர் இல்லடா, தமிழண்டா தமிழண்டா, அதைத்தாண்டா ரொம்ப நாளா சொல்றமுடா சொல்றமுடா. ஒரு முறை நான் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களும் கிழக்கு கடற்கரை சாலையில் பயணித்துக் கொண்டோம். அப்போது அவர் இயக்கிய படங்கள் கருத்தம்மா, கிழக்கு சின்னையிலே, முதல் மரியாதை, இந்த படங்களில் எல்லாம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார். எங்க அப்பா கவி பேரரசு அவர்களை புகழ்ந்து பேசுவது, கவி பேரரசு அவர்கள் எங்கள் அப்பாவை புகழ்ந்து பேசுவது, இதெல்லாம் அந்த ஒளி நாடாவுக்குள் வரும். அதை கேட்டுவிட்டு நான் கேலியாக எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்ன உங்கள் அக்கிரமம், அவரை நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்க, நீங்கள் அவர் உங்களை புகழ்ந்து பேசுகிறாரு, இது எப்படிப்பா நல்லாவை பாருக்குன்னு. மகனே, நம்மளை நாம் பாராட்டிக்கிட்டா தான் உலகத்தில் ஒரு வயலும் நம்மளை பாராட்ட மாட்டாண்டா. தமிழர்களை கொண்டாடுவதற்கு ஒருவனும் இல்லை, துண்டு துண்டா வெட்டி கொண்டு போடுறதுக்கு தான் ஆளுகள் இருக்குதே ஒழிய கொண்டாடுவதற்கு ஆளு இல்லை. ஒன்றை நான் சொல்லுவேன், இங்கே பேசுவதெல்லாம் சொல்லுவார், கலைக்கு மொழியே இல்லை என்பார். மொழி இல்லாமல் கலையே இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லாமல், கலையும் இலக்கியமும் இல்லாத மொழியே இல்லை. இதுதான் சத்திய உண்மை, விலங்கிக் கொள்ளும். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, கலையை இலக்கியத்தை கொண்டாடாத எந்த சமூகமும் வாழாது. அந்த அடிப்படையில் தான் என் மாமனை நாம் பாராட்டும். இருந்து மரத்தமிழ் வேந்தன் என்பது ஒரு பெயர், அவனை பாராட்டல, எங்கள் உயிர் தமிழ் மொழியை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறோம், கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை ஒரு தமிழனை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தொடக்க நிகழ்வு தான். நான் படித்த வரைக்கும் உற்சாகமாக இருக்கிற மனிதன் எல்லாவற்றையும் வெல் வாங்குறான், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மதிப்பிற்குரிய நமது ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள், பிறக்கும்போது ஒருவனுக்கு கிடைப்பது தாலாட்டு, இறக்கும்போது அவனுக்கு கிடைப்பது நீராட்டு, இடையில் அவனை வாழ வைப்பது பாராட்டு 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 என்று சொல்ல. முடிந்தவரை இயன்றவரை பாராட்டிக்கொண்டே இருங்கள் என்கிறான் ஒரு அறிஞர். இதென்ன காசா பணமா, புகழ்ந்து வை பாராட்டி வை. ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவனை தட்டி கொடுப்பது என்கிறார். அப்படி எங்களுக்குள் உயிராக உணர்வாக முகமாக முகவரியாக இருக்கிற எமது உயிர் தமிழ் மொழியை தன் உயிராக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தாய் மாமன் மரத்தமிழ் வேந்தனை தட்டி கொடுக்கிறான். அவனை பாராட்டுவதன் மூலமாக நாங்கள் உற்சாகம் பெறுகிறோம், பெருமை அடைகிறோம். இன்னைக்கு தன் தந்தையார் பெயரில் அறக்கட்டளை வைத்து தம்பி தமிழரசன் பாராட்டுகிறான், நாளை தமிழன் அரசு அந்த மரத்தமிழ் வேந்தனை பாராட்டு. இன்றைக்கு அரங்கில் நடக்கிற இந்த விழா நாளை திறந்த வழியில் பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடக்கும், நடத்தி காட்டும். நான் அறிந்த வரையில்
பாரதி, பெரும்புலவன் பாரதி நம் பாட்டன், நமது தாத்தன் புரட்சி பாவலன், எல்லோருமே பிற மொழி கலந்து பேசி எழுதியிருக்காள், பிற மொழி கலந்து எழுதியிருக்கிறார். தனித்தமிழ் பாவலராக இருந்தவர் பாவலரேறு பிரிஞ்சித்திறனார் அவர்கள். அதற்கு பிறகு நான் அறிந்தவரை எவரும் மறுக்க இயலாது, என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் தான் தனித்தமிழ் பாவல். உலகில் பல மொழிகள் உண்டு. எந்த மொழியும் பிற மொழி சாராது தனித்து இயங்குகிற ஆற்றல் பெற்றது அல்ல. தமிழ் ஒரு செம்மொழி, ஆம் செம்மொழி, ஆனால் அது உயர் தனி செம்மொழிங்கிறார். அது என்னடா உயர் தனி செம்மொழி என்றால், எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய பேராற்றல் பெற்ற உலக மொழி தமிழ்தான். எல்லாத்திற்கும் உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை பலலட்சக்கணக்கில் கொண்டுள்ள மொழி தமிழ். எவரும் மறுக்க முடியாது. நாங்கள் தான் அதன் அருமை தெரியாமல், பெருமை தெரியாமல் இதை மைக் என்கிறோம், அதை லைட் என்கிறோம், இதை சேர் என்கிறோம். என் மொழியில் இது ஒளி வாங்கி, அது குழல் விளக்கு, இது விளக்கு, இது நாற்காலி, எல்லாவற்றுக்கும் சொற்கள் உண்டு. அதனால் நாங்கள் பயன்படுத்துறதில்லை. தொலைக்காட்சி என்று சொல்வதில்லை, டிவி இயக்கி என்று சொல்வதில்லை, ரிமோட், எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் இருக்கிறது, பயன்படுத்துவதில்லை தமிழ். உலகில் தாய்மொழியை மறந்துவிட்ட எந்த இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாய்மொழியில் இருந்து தமிழர்கள் கடந்து சென்று விட்டார்கள். நம்மிடத்தில் கேட்கிறார்கள் விவாதத்தில், யார் தமிழர் என்று? தமிழர் யார் என்றே தெரியாது. தமிழனுடைய நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழன் காசிலே சம்பளம் வாங்கிக் கொண்டு தமிழர் யார் என்று தமிழ்நாட்டில் கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழன் தன் அடையாளத்தை குறைத்து நிற்கிறான். நியூஸ் செவன் தொலைக்காட்சி விவாதம், அதுல நெறியாளர் தம்பி நெல்சன் சேவியர் என்னிடத்தில் கேட்கிறார், சாதி மதத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், அல்ல மொழியை பேச மாட்டீர்கள் என்று கேட்க. மொழி, மொழிதான் என் முகம், மொழிதான் என் முகவரி, மொழிதான் என் அடையாளம். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவர்களே, சீன நாட்டுக்காரன் எவனும் நான் சீனன் என்று சொல்வதில்லையே, ஐ அம் சைனீஸ் என்றுதான் சொல்றான். நான் சைனீஸ் அது அவன் கூட கிடையாது, அவன் தாய்மொழியில சைனீஸ் என்றுதான் சொல்றான். தன் மொழியோடு தான் தன்னை அடையாளப்படுத்தான். நான் பிரிட்டிஷ்காரன், நான் பிரிட்டிஷ் என்று சொல்றேன், ஐ அம் பிரிட்டிஷ் என்று கிடையாது, ஐ அம் இங்கிலீஷ், I am French, I am Dutch, அப்படிதான் சொல்வான். அவன் ஜெர்மானியெல்லாம் கிடையாது, அவன் ஸ்பானிஷ், அவன் தாய்மொழியோடு தான் தன்னை அடையாளப்படுத்துவான். இது உலகம் பரா இருக்கு. இங்க இருக்கிற கூட்டம் தான் இந்து, பல மண்டுகள், அவன் இந்து, ஐ அம் முஸ்லீம், ஐ அம் கிறிஸ்தவர், தேவர், தேவேந்திரர், நாடாரு, கோணாரு, செட்டியாரு, பிள்ளை, வெளியில போய் இங்க அமெரிக்காவில் சொல்லு, ஹூ ஆர் யூ, ஐ அம் இந்துன்னு சொல்லு, கூட மண்டு தள்ளிவிட்டுவான். நீ சொல்லிப்பாரு, ஐம் இஸ்லாம் சொல்லி சொல்லிப்பாரு, ஐம் கிறிஸ்டின் சொல்லிப்பாரு, அங்கே தேவர் மண்டலா சொல்லி சேர்த்துடாம, அங்கே தேவேந்திரர், நாங்கெல்லாம் நாடார், செட்டியார், கோணார், கவுண்டர், வன்னியர் சொல்லு, யாராவே உள்ள ஒரு செல்ல விடாது, ரெண்டு மாசம் உள்ள விடாம. எந்த மொழியில் நீ பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு அவன் நீ யார் என்று கேட்கிறான். உண்மை, நீ எங்க போனாலும் உன் மொழிதான் உன் அடையாளம். அயர்லாந்து விடுதலைக்காக டிவேலரா என்கிற புரட்சியாளன் போராடுறான். டிவேலரா கேட்கிறாங்க, உனக்கு அயர்லாந்து வேணுமா, உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமா என்று கேட்கிறான். அப்ப டிவேலரா சொல்றான், என் தாயிடத்திற்கு இணையான ஒரு தாயிடத்தை இந்த உலகின் எங்கேயும் ஒரு பகுதியில் நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான ஒரு தாய்மொழியை, என் மொழியை
இன்னும் வர முடியாது, எனக்கு என் தாய்மொழி ஐரிஷ் தான் வேண்டும் என்கிறார். அந்த உணர்வு அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவனுக்கும் இருக்கணும். கேட்பாங்க எல்லாரும், உலகில் முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றுது. சாதியும் மதமும் மிக பின்னாடி. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிறோம், கிறிஸ்தவம் இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர், அவர் கிறிஸ்தவர் இல்லை. அவர் பிறந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதம் தோற்றுவிக்கப்படுகிறது. இயேசு பிறந்து வரலாற்று படி கிமு கிபு கிபி என்று வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் இயேசு பிறந்து இறந்து 2018 ஆண்டு இப்பதான் வந்திருக்கு கிறிஸ்தவம். இஸ்லாம் 1400 ஆண்டுகள். இந்து அது வெள்ளக்காரப்பைய வந்த பிறகு, இந்தியாங்கிற நாட்டையும் இந்துங்கிற மதத்தையும் உருவாக்கினது வெள்ளக்கார. அதுக்கு முன்னாடி நம்ம யாரு? நம்ம சைவர்கள், வைணவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள். மணிமேகலை பௌத்த காவியம், கவிஞடிகள் மணிமேகலை எல்லாம் அதுல பௌத்த மதத்தை தழுவிருக்கிறார். சிலப்பதிகாரத்தை எழுதின நமது பாட்டன் இளங்கோடிகள் சமண துறவி, சமணத்தையே ஏற்றிருக்கிறான் தமிழன். நாம் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள், வீர சைவர்கள். மாயவனை வழிபடுகிற இன்னைக்கு இருக்கிற கண்ணன் கிருஷ்ணன், இதை வழிபடுகிற முல்லைகள இறைவனாக இருக்கிற தலைவனாக இருக்கிற மாயவனை வழிபடுகிற வைணவர்கள், சீக்கியன், பௌத்தன், இப்படி பல மதங்கள். சீக்கியம் குருநானக் தோற்றுவித்தது, பௌத்தம் புத்தம் தோற்றுவித்தது, இப்படி பல மதங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். வெள்ளைக்காரன் இந்தியாவிற்கு படையெடுக்க வந்தான் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய பழி. வெள்ளைக்காரன் வரும்போது இந்தியாங்கிற நாடே கிடையாது. இது பல மன்னர்களால், பெரும் பெரும் நிலப்பரப்புகளாக ஆளப்பட்டது, குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது, பாளையங்களாக ஆளப்பட்டது. அவங்க ஆண்டு கொண்டிருந்தார். இது இந்தியாங்கிற ஒரு நாடு இல்லை. இப்போ அவன் வெள்ளைக்காரன் வந்தது வர்த்தகம் செய்ய, மிளகு வாங்கி விற்க வந்தவன். அவன் எங்கெங்கு துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்தான். கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தா வந்தான், சென்னை வந்தான், இப்படி துறைமுகங்களுக்கு வந்தான். அவன் தான் எப்பவுமே ஒன்று நான் சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய அரசியல், ஒரு மனிதனுடைய அதிகாரம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், இது மூன்றில் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே அவன் அடிமையாகி விடுவான். ஆனால் இது மூன்றுமே பன்னெடுங்காலமாக தமிழின மக்களுக்கு பிறரிடத்தில் இருக்கு. வெள்ளக்காரன் வந்து வர்த்தகம் செய்யணும்னா பணம் இருந்துச்சு. அவன்கிட்ட பணம் இருந்தவன இவன் அடிமையாயிட்டான். நம்மால் வறுமை வந்துருச்சு, வறுமை வந்தவன அடிமையாயிட்டான், கை கட்டிட்டான். நாடெங்கிலும் அவன் தான் வென்று வென்று எல்லா பாளையங்களையும், சிறு குறு மன்னர்களால், பெரும் மன்னர்களால் ஆளப்பட்ட நிலப்பரப்புகளை எல்லாம் வென்று இந்தியா என்கிற ஒரு நாடாக இந்த நிலப்பரப்பை ஒன்றாக்கிட்டான். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சிந்தியா, அவனுக்கு சி உச்சரிக்க வரல, ஐ போட்டு இந்தியா அப்படின்னு வச்சான். அவன் தான் வச்சான் இந்த பேரே, அவன் தான் வச்சான். அவன் தான் இந்த நாட்டையே கட்டி அமைக்கிறான். இது எப்படி? காடுகள் போப்பு ஆரியர், அவர்கள் ஆரியர், இவர் பிராமணர்கள், இவர்கள் அல்லாத கூட்டத்தை கணக்கிட முடியல. இந்த மக்களை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் தேடுறாரு, திராவிடம் என்று குறிக்கிறார், திராவிடர் என்று சொல்றாரு. அதை இங்க சொல்லுவாங்க தமிழ், தமிழர், 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 திருவிழா திரிஞ்சிருச்சு. நான் திரிஞ்ச பாலையை பயன்படுத்துறது இல்லை, திரிஞ்ச சொல்லையை பயன்படுத்தணும். நீங்க தமிழர் ஏன் திராவிடர் ஆகிறாரு? அவர் இந்த மக்களை கணக்கிட முடியாம தமிழிலிருந்து கிளைத்து துளிர்த்த மொழிகளான துளு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த மொழிகள் குடும்பமா தமிழிலிருந்து, தமிழின் பிள்ளைகள். சமஸ்கிருதத்தை தின்னு மின்னு துப்பிச்சு தமிழ், அதில் பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. 15 நூற்றாண்டுல சேர சோழ பாண்டியர்களின் மூத்த பாட்டன் சேரமா பாட்டனுடைய நிலம் அங்க வாழ்ந்த கூட்டம் தான் இன்றைக்கு மலையாளிகளாக மாறி நிற்கிறார்கள். காரணம் மொழி திரிவு, மொழி கலப்பு. அப்படித்தான் பல மொழிகள் பிறந்திருக்குது. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது பாரசீக மொழி ஆட்சி மொழி, பாரசீக மொழியை படித்தாக வேண்டும், பேசாக வேண்டும், பேச வேண்டும் என்கிற நிர்பந்தம், கட்டாயம்.
அப்ப சமஸ்கிருத மொழியாவது பாரசீக மொழியை கலந்து கலந்து பேசுகிறார்கள். நாம் சமஸ்கிருத மொழி கலந்து பேசுவது போல இன்று ஆங்கிலம் கலந்து பேசுவது போல அவர்கள் பேசினார்கள். டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, ரன்னிங் போவோமா, டோரை சாத்து, கேட்ட மூடு, இந்த கதையாக தான் அவர்கள் பேசினார்கள். அங்கே பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பிறந்து திரிந்து பிறந்த மொழிதான் உருது. பாரசீக மொழி அதிகமாகும், சமஸ்கிருத மொழி குறைவாகவும் இருந்த மொழி உருது. சமஸ்கிருத மொழி அதிகமாகவும் பாரசீக மொழி குறைவாகவும் கலந்த மொழி இந்தி. உலக இந்தியாவிலே இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே உலகத்திலேயே மிக மிக மூத்த மொழி தமிழ். இது நான் சொன்னா கூட சீமான் மீன்பெருமை பேசுவான் என்று சொல்லலாம். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்கிறார், உலகத்தின் மனிதர்கள் முதல் முதலில் பேசிய மொழி தமிழ்தான் என்று மாணவர்களுக்கு பாடம் எடுக்க. அது நன்கு விளங்கிக்கொள்ளணும். இந்த இனத்தின் மீது எல்லோருக்கும் வெறுப்பும் காழ்ப்புணர்வும் வன்மமும் இருக்க காரணம் என்ன? இந்திய நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற இனங்கள் எல்லாம் கலப்பினங்கள். 1800 ஆண்டுக்கு முன்பு என் இன சொந்தங்கள் தான் சமஸ்கிருத மொழி கலப்பில் தெலுங்கர்களாக மாறியிருக்கிறது. 1800 ஆண்டுகளுக்கு முன்பு என் உறவுகள் தான் கன்னடர்களாக மாறியிருக்கிறது. பிறகு துளு, பிறகு மலையாளம், சின்ன சின்ன மொழிகள், 18-20 மொழிகளுக்கு மேல் தமிழ் பிரசவிச்சிருக்கு. பல மொழிகளுக்கான தாய்மொழி தமிழ். ஏன் நாம் பெரிய அறிவாளிகளின் மொழி இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ் என்கிற புரிதல் இல்லாது நாம் அதை படித்துக் கொண்டிருக்கோம். அந்த மொழிக்கே பல உயிர் சொற்கள் கலை சொற்களை கொடுத்த தாய் என்னுடைய தாய் தமிழ் என்பதை மறந்து விடுகிறோம். உடல் உடன் சடன் எஸ் போட்டு பேச்சு ஸ்பீச் எஸ் போட்டுவான். பல சொற்கள் எல்லாமே அட்டாக், அதுல ஏ எடுத்துன்னா டாக், டாக்கு ஏ எடுத்துட்டுனா அட்டாக், ஏ ஒரு ஏ போட்டு அட்டாக், அது ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு. அந்த பரதேசிப்பையில் ஏதோ பெரிய அறிவாளிகள் மாதிரியும், நாங்கள்லாம் முட்டாப்பெழுகு மாதிரியும், இங்கிலீஷ் படிச்சுட்டா எல்லா நாட்டிலையும் வேலை கிடைக்கிற மாதிரியும், அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாத ஒருத்தன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான், அது அறிவாளியா? வெள்ளக்காரன் எடுத்தால் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், அவன் வெரி பிரில்லியண்டா? இது ஒரு முட்டாள் கூட்டம். உலகத்தே தமிழ் ஆளும் தமிழன் ஆளுவான், நீ பொறுத்திருந்து பாரு. உலகம் எல்லாமே ஒரு தம்பி எழுதியிருக்கான் வேல்முருகன், சும்மா விளையாட்டுக்கு இல்ல, சத்திய வார்த்தை தான். ஆளுவான் ஆண்டவன், தமிழன் ஆண்டவன். பல்வேறு நாடுகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய நிலப்பரப்பை தன் ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தவன் அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும். மூன்றாவது வரி வல்லரசை நிறுவியவர்கள். ஒரு பிழை என் முன்னவர்கள் செய்தது, பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்தார்கள். வென்று எங்கள் கொடியை ஏற்றினார்களே ஒழிய எங்களை குடியேற்றவில்லை. எங்கள் மீது போர் கொடுத்து எங்களை என் முன்னவர்களை தோற்கடித்த பிரமொழி மன்னர்கள் கொடியேற்றினார்கள், அவர்களின் மக்களை குடியும் ஏற்றினார்கள். நாங்கள் பல நாடுகளை வென்றோம், ஆனால் எவரையும் அடிமைப்படுத்தியால் அவன் மொழியை, அவன் கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை, நிலத்தை, வளத்தை கெடுக்கிறது. என் எல்லைக்கு ஆட்சிக்கு கீழே உள்ள நாடு நீ ஆண்டுக, என் அதிகாரத்துக்கு கீழே நீ இருக்கிறாங்கிறதுக்கு சான்றா எனக்கு அப்பங்கிட்டு, இவ்வளவுதான் எங்கால் செஞ்சது. அருள்மொழி சோழன் இலங்கையை வென்றான், சிங்களான காலில் விழுகிறான். அன்மொழி சொல்லா நீயே எங்களை இருந்த சீச்சி படம் போட, என் பொழுதுபோக்குக்கு போர் செஞ்சவன். அன்னைக்கு என் பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கும் என் தலைவன் பிரபாகனுக்கு இருந்தது போல ஒரு கனவு, தமிழ் தேசிய இனத்திற்கென்ற உலகிலே ஒரு தேசம் என்ற கனவு இருந்தால் உலகம் என்னாடாகும் இருந்தது. அவன் இல்லை. காரணம் என்ன? பேரன்பு பெருந்தன்மை. அதுல பிழை செய்த கூட்டம் பேரன் பேத்தியிலும் பிச்சைக்காரனா நிக்குது. இப்ப அப்படி
எல்லாம் பேசுவார். உலகத்தை கட்டியாண்ட ஒரு இனத்தின் பிள்ளைகளுக்கு இந்த உள்ளங்களை தமிழ்நாட்டால தகுதி இல்லைன்னு கிளம்புறாங்க. எல்லாம் நல்லவருன்றான். இப்ப நாங்க 8 கோடி பேரும் கட்டவங்களட, இதுல ஒருத்தன் கூட வேடா நல்லதா இல்ல? ஒருத்தன் கூட நல்லவ இல்லையா? பேரறிஞர்களையும் பெரும்பெரும் வல்லர்களையும் மா மனிதர்களையும் பெற்ற இனமடா. என் தகப்பன் நம்மாழ்வார் சொல்வார், உலகத்திற்கு எதைவனோ எதையே கொடுத்தான், அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம் மட்டும்தான். எப்படிப்பட்டது பாரு, எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. பேரறிஞர் மொழி ஞாயிறு பாவாணருடைய பேத்தி, தன் வாழ்நாள் முழுமைக்கும் தன் குடும்பத்திற்கு வறுமை தந்துவிட்டு தன் தாய்மொழி தமிழ் குறித்து ஆய்வு செய்த பெருந்தகை. வந்தவன் போனாலாம் பேரறிஞர்னு பேர் போட்டுக்கிறான். உண்மையிலேயே இந்த இடத்தில் பிறந்த பேரறிஞன் மொழி ஞாயிறு தேவையான பாவாணர் மட்டும்தான். அவரை கொண்டாட அவர் நினைவு கூட ஒரு அரசியல் கட்சி, நாம் தமிழ் கட்சியை தவிர. எவனா சொல்லு சொல்லு பாப்போம். ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு சுவரட்டு ஓட்ட முடியல அந்த பெருமகனுக்கு. அவரை நினைவு கூறு. நாம வரலனா ஏகர அண்ணல் தங்கம், கியா பி விஸ்வநாதன், மறைமலை அடிகள், திருவிக்கா, பாவல் பெருஞ்சித்திரனார், பேரறிஞர் தேவனைய பாவானார், யார் கேட்டா யார் போச்சுவா? எனக்கு தெரியும். கொடுமை. அவர் ரஜினிகாந்த் வந்தா உங்களுக்கு என்ன, உன் வீட்டுக்குள்ள என்ன விடுவியா? என் நாட்டுக்குள்ள எப்படி கண்டவெல்லாம் விட சொல்ற? என்ன கதை இது? அவங்க பேசுற அந்த கட்டமைக்கிறத பாருங்க. இவ்வளவு பேசுறான் இந்த நாட்டுக்குள்ள, நம்மளை எவ்வளவு பேசுறது இல்லை, எதுவுமே பேசாதவரை எல்லாரும் பேசுறான். இதுக்கு என்ன கட்டமைப்பு? இதுக்கு நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? நூத்தமாக விளங்கணும். இந்த உலகில் தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்ட பிறகு எவனவன் உயிர்ப்போடு தன் தேசிய நிலப்பரப்பையும் தேசியத்தின் மக்களின் நல்வாழ்வையும் நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்க துடிக்கிறானோ அவனெல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி. அப்படிதான் ஐயா ராஜீவ்காந்தி அளிக்கப்படுவார். அவர் இந்த தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்கல. ஆக்சா வழியை நம்ம சுமந்தோம், அது வேற. மெனாசிர் கூட்டவோ போட்டான், சதாம் ஹுசேன் எடுத்தான். அவன் இருக்கிறவரை அந்த நிலத்தில் அவன் வளத்தில் கை வைக்க முடியல. பேரழிவு ஆயுதம் வச்சிருக்காங்க. ஆக்சா போர் முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சு பேரழிவு ஆயுதம் வச்சிருந்தது சதாம் ஹுசேன்ல அமெரிக்கன். ஐநா சபை சொல்லுது பேசிக்கலாம், பேரழிவு ஆயுதம் வச்சிருந்தாருன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். யார் பேச்சையும் கேட்காமல் போர் தொடுத்து அழிச்சு பல லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவிச்சு. ஒரு தேவாலயத்தில் வழிபாட்டில் ஒரு அமெரிக்க போர் வீரன் வழிபடுறான். எப்படி தெரியுமா? இன்னைக்கு மிகவும் நல்ல நாள், நிறைய பேரை கொன்றோம். இவர்கள் தான் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் என்று ஜெபிப்பவர்கள். எப்படி இருப்பாரு? அன்னைக்கு பில் கிளின்டன் இடைநிறுத்தம் செய்கிறாரு போற. ஏன்னு கேட்கிறாங்க எல்லா ஊடகவியலாளர்களும். ரம்ஜான் வருது, கொண்டாடுவதற்காக ஒரு வாரம் போற நிறுத்திருக்கணும். பிணத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற மக்கள் ரம்ஜான் பிறநாள் கொண்டாடுவார்களா? மாந்த நேயம் எப்படி இருக்கு பாருங்க. அடிச்சான் ஈராக்கு, ஈரான் ரெண்டு ஈராக் அடிச்சான். அடிச்சுட்டு எவன் காட்டி கொடுப்பானோ, எவன் வளத்தை கொள்ளையடிக்க அனுமதிப்பானோ அவன் அதிபராக்குறது. திருப்பி ஈஜிப்து போனான். ஈஜிப்து அதிபர் முபாரக், அந்த மண்ணின் மகன் உயிர் போடுறான். சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு எவன் இடையூறா இருக்கானோ அவனெல்லாம் ஆடுறான் அடிப்பான். திருப்பி வந்தான் லிபியாவுக்கு, மம்மர் கடாபி நின்னான். 45 ஆண்டுகள் ஒரு பெரிய வீரன், அவன் அடிச்சான். தெற்காசிய பிராந்தியத்தில் பிரபாகரன் என்ற ஒரு பெரிய வீரர் தான் வந்தான். விடுதலை சுதந்திரம் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைக்கிற போதெல்லாம் இரண்டு பெரிய எதிரிகள், ஒன்று பிரிவினைவாதம், இன்னொன்று தீவிரவாதம். இந்த இரண்டு எதிரிகளை வச்சிருக்கான். எங்க அண்ணன் கையில துப்பாக்கி இருந்துச்சு பயங்கரவாதின்ட்டான், என் கையில் அது இல்லை இனவாதின்ட்டான்.
உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான், என்கிட்ட நாட்டை கொடுத்தா என் காட்டை தொட முடியாது, என் மலையை தொட முடியாது, என் ஆறை தொட முடியாது, என் நிலத்தை தொட முடியாது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் சங்க அறுத்து போட்டுமே ஓடுறான்ற புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? கொடுமது. என் தம்பி, தம்பிக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன், சிவகுமார் எல்லாருக்கும் அரபு நாட்டில் வேலை செய்கிறான். அவன் நிறுவனம் இன்னொரு நிறுவனத்திற்கு பொருள்களை அனுப்புது. அதில் ஒரு பொருள் எம் சாண்டு, கற்களை நொறுக்கிய மணல். இது எங்கிருந்து வருது? கண்ணீரோட என் தம்பி கூடுமா பாருங்கண்ணே, நானும் இந்த காசில் தானே சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு அழுகிறான் என் தம்பி. எப்படி எவ்வளவு வருத்தமா பதிவு செய்யறான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருந்து மலைகளை வெட்டி கல்களாக நொறுக்கி அரபு நாடுகளுக்கு அனுப்பப்படுது. என் மலை, ஒரு மலையா, மலையா காடு, மலை, அருவி, ஆறு, நீர், சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை, இதுதான் தொடர்ச்சி. அது வேற மலையா? என்னால் உருவாக்கவே முடியாது மலைகளை. பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை எனக்கு கொடையாக கொடுத்தது இந்த மலை. ஏரியை நான் வெட்டினேன், குளத்தை நான் வெட்டினேன், ஊரணி கண்மாயை நான் வெட்டினேன், ஆனால் ஆறை நான் உருவாக்கல, அருவி உருவாக்குச்சு. மலையிலிருந்து தான் எல்லாம். ஆறை தின்னுட்டு மண்ணெல்லாம் வித்த பிறகு எம் சாண்ட், மலை மணல்னு அங்க போறான். மலையை நொறுக்கிட்டா, மலைகள் இல்லைன்னா மலை எப்படி பெறுவ? ஒரு நாட்டின் நிலவளம், நிலவளம் என்பது ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலம் பெற்றிருக்கிற வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீர் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நீர்வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழை வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. அப்ப மலைகளை எல்லாம் வெட்டி கற்கோரியா ஏத்திட்ட என் நாடு பாலைவனம் ஆகிவிடாதா? மழைப்பொழிவற்ற ஒரு வறண்ட நிலமாக மாறிவிடாதா? மிகப்பெரிய பஞ்ச பிரதேசமாக என் தாய்நிலம் மாறிவிடாதா? உணவுக்கு கையெழுங்கிற ஒரு பிச்சைக்கார கூட்டமாக நாங்கள் மாறிவிட மாட்டோமா? இப்பவே தண்ணீருக்கு கற்கால மனிதர்களைப் போல வேட்டையாடுகிறோம். குடத்தை தூக்கிட்டு எங்க போவோம், எங்க வாழ்வோம்? எவனும் சிந்திக்குது. ஒருவேளை ஐயா ரஜினிகாந்த் வந்து சிந்திச்சு ஏதாவது இதை பண்ணாதான், அவருக்கு என்னமோ ஒண்ணு. அவர் இப்படி ஒரு முத்திரையை காட்டினார், இதை பாபா முத்திரைன்னு பலவே நினைச்சிட்டு இருந்தான், இது போப்பாண்டாரும் காட்டுற எல்லா பேரும் உலகத்தில் காட்டுறான். இது கேட்டா இது மக்களை நேசிக்கிறேன், இது லவ் சிம்பிள் அவன் சொல்றான். அப்படியா? எப்படி? இது ஐ, இது எல், இது யூ, ஐ லவ் யூ. இது என்னது சொல்லியிருந்தா நாங்க முதல்ல இப்படி காட்டி இருந்திருப்போமே. அப்படிலாம் ஒன்றும் ரஜினிகாந்த் சொல்லலை. எப்படி நின்னாரு பாபா முத்து, இப்படி நின்னாரு, நாங்க ஏதோ ஆன்மீக அரசியல் எதுமா சொல்றாருன்ட்டு எல்லாரும் எழுச்சி புரட்சியின் குறியீடு. நான் மட்டும் இல்ல, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று எங்கள் மாவீரன் பகத்சிங் முழக்கமிடும் போது காட்டினான். ஜெய் ஹிந்த் என்று சுபாஷ் சந்திர போஸ் முழக்கமிடும் போதும் காட்டினான். அடிமை உரிமைக்கு நான் அரசியல் செய்கிறேன், உறுதியாக வெல்ல, புரட்சி வணக்கம் என்று காட்ட நான் காட்டுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அடிமை உரிமைக்கான அரசியல் செய்கிறேன், நீங்க ஆன்மீக அரசியல், அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்கிறேன், இறங்கிட்ட பிறகு வண்டி வண்டியா வைப்பேன் கேள்வியில. நீங்க
அப்படி கடத்தி விட்டுட்டு நகர்த்தி விட்டுலாம் எவனும் தள்ள முடியாது. எனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். பல பேர் பேசுறதே இல்லை என்னை பத்தி, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இருந்தால் தான் சொல்லி பாருங்களேன், சொல்லித்தான் பாருங்களேன். பதில் சொல்லி முடிக்கிறதுல இன்னொரு கேள்வி இருப்பேன். தகுதியை இழந்து விட்டாங்க. ஒரு தொலைக்காட்சியிலிருந்து உங்க தொலைக்காட்சியோட சொல்ல, ஒரு டீக்கார் ஒரு ரிப்போர்ட்டர் உங்க கொள்கை கேட்டார், தலை சுத்தி போச்சிருக்கீங்க. கொள்கைக்கே இவ்வளவு சுத்துதுன்னா இறங்கி பாருங்க, உலகமே சுத்தம். அதுவும் தலைகளா சுத்தம். ரொம்ப ரொம்ப எளியது. மான தமிழன் மண்ணில் மராட்டியனுக்கு என்ன வேலை? இதுதான் நம்ம இதுல நம்ம கேள்வி. நீங்க நடிங்க, நீங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிங்க, ஏதாவது கேட்டமா? நல்லவர் ஆளலாம். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இப்ப கனடா நாட்டு பிரதமர் இளைஞர் ரொம்ப நல்லவர்ன்றாங்க. அவரை கொண்டாந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆக்கிடுவோமா? ஆக்கிவிட்டுருமா? நல்லவர் தம்பி, ரொம்ப நல்லவர் தம்பி. என் தாத்தன் கண்ணியம் மிக்க காகிதம் இல்லத்தி, என் தாத்தன் இந்து முழுமைக்கு தலைவராக்குவியா? காந்தி ரொம்ப நல்லவர். இஸ்லாமிய அமைப்புக்கு தலைவராக்குவியா? தலைவராக்குவியா? ஆக்குவியா சொல்லு, ஆக்குவியா? எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் ரொம்ப நல்லவர். கவுண்டர் சங்கத்துக்கு தலைவராக்குவியாப்பா? வன்னியர் பேரவைக்கு தலைவராக்குவியாப்பா? எப்படிப்பா? போப்பா, அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை. இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய மாநிலங்களில் இல்லாத ஒரு ஜனநாயகம் என் மாநிலத்துக்கு மட்டும். அது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். என்னடா ஜனநாயகம் வச்சிருக்கீங்க? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். எடப்பாடி, நீங்க கேரளாவில் முதலமைச்சர் ஆயிட்டு வாங்களே, அவர் சொல்றாரு. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஏதோ ஒரு பேச்சியில் பார்த்தேன்னு சொல்றாங்க எல்லாரும், தமிழர்கள் என்பதற்கு என்ன இவர்கள் வச்சிருக்கிறார்கள், அதெல்லாம் வரலாம், யாரும் வரலாம், யாரும் போகலாம். நான் இங்க இருங்க, நான் படித்த தத்துவம் உங்களுக்கு சொல்றேன். ஏக போக முதலாளிகளால் எந்த ஒரு தேசியத்திற்கு உண்மையா இருக்க முடியாது. ஏன் கருணாநிதி அல்ல உண்மையா இருக்க முடியல? தமிழர் உரிமை காவிரி என்றால் அங்க சந்தியும் கலைஞத்தையும் உடச்சுக்கிறான். அங்க அக்கா செல்வி வீடு இருக்குது, அங்க நிலங்கள் இருக்குது, காலி பண்ணிட்டு, அதனால இங்க ஒரு பிளாஸ்டிக். ஈழ தமிழர்கள் அங்க நிக்க முடியாது, ஏன்னா அங்கேயும் அங்கேயும் நிறுவனம் இருக்கு. ஏக போக முதலாளிகளால் எந்த ஒரு தேசியத்துக்கு உண்மையா இருக்க முடியாது. இதே யார் வேணாலும் வரலாம், காங்கிரஸ் வரலாங்க, திராவிட கட்சியெல்லாம் வரலாங்க. ஏன்னா திராவிட கட்சியின் தலைவர்கள்லாம் பிரமணியாளர்கள் இருந்த ஆட்சி செஞ்சுட்டாங்க, அதனால அவர்கள் ரஜினி வர்றதை எதிர்க்க முடியாது. காங்கிரஸ் அது இந்திய தேசியம், யார் வேணாலும் வரலாம். நம்ம என்ன கேட்கிறோம் உங்ககிட்ட, உங்களால் தானே கர்நாடகா ஆள்றாரு, உங்களால் தான் உம்மன் சாண்டி அதுக்கு முன்னாடி கேரளாவை ஆண்டாரு. உம்மன் சாண்டியை கர்நாடகாவிலையும் சித்தராமையா அவங்க கேரளாவிலையும் முதலமைச்சரை காட்டுங்களேன். ஒரே தலைவி, உங்கள் அம்மா சோனியா காந்தி சொல்லுது, ஒரே கொடி, ஒரே கொள்கை, மாறி மாறி ஆண்டு காட்டுங்களேன். நாங்கள் எங்கள் அரசியலை கலைச்சிட்டு போயிடறோம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்திய நாட்டின் பிரதமராக சகோதரர் ராகுல் காந்தி ஆக முடியும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முதல்வராக ஆக முடியாது. இங்க இருக்கிற சிக்கலை நீ விளங்கிக் கொள்ளணும். அது ஜனநாயக நாட்டில், ஜனநாயக நாட்டில் அந்த ஜனநாயகம் ஏன் நாட்டில் மட்டும் இருக்குது? ஏன் இருக்குது? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பயம் கேட்கல. ஒரு சொந்த நாடு, சொந்த நாட்டு மக்கள் பாகிஸ்தான் எல்லை தாண்டி போற மீனவனை கூட பகை நாடு என்று வச்சிருக்க பாகிஸ தான் சொல்றதில்லை. ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை சுட்டு போட்டுட்டான். ஒரு கண்டனம் இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. இந்திய நாட்டின் தலைவர் ஐயா மோடி ஆகட்டும், இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், யாருமே இதை கண்டுகொள்ளுது. எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தன் ஒரு மனித உரிமை ஆர்வலர், ஒரு மானுட பற்றாளன், ஒரு நடுநிலையாளன், ஒரு இலக்கியவாதி, ஒரு முற்போக்கு சிந்தனையாளன். ஆந்திராக்குள்ள கர்த்தார்லாம் பெரிய புரட்சியாளர் இருந்தார். அங்க மாவோயிஸ்ட் நக்சல்களா இருக்கிறாங்க. யாராவது ஒருவர் பேசுற இந்த நாட்டில் பாருங்க. கடந்த 6 மாசமா ரஜினி, அப்புறம் விட்டாங்க, அப்புறம் கமல், அப்புறம் விட்டாங்க, அப்புறம் மெர்சல் வந்தது விஜய், அப்புறம் விட்டாங்க, திருப்பி ரஜினி. இதானடா அவங்களுக்கு பிரச்சனை? வேற எதுவுமே கிடையாதா? எதுவுமே கிடையாதா?
அறம் சார்ந்து ஒரு ஊடகம் நிற்கிறா இந்த நாட்டில், ஒரு ஊடகம், ஒரு ஊடகம். ஒரு நல்ல அரசியலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஊடகத்திற்கு இருக்கா இல்லையா? இல்லவே. எல்லாத்தையும் கேட்டா அதை காட்டினா தான் மக்கள் பார்க்கிறாங்க. என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், இதை நீங்கள் நிராகரியுங்கள். அதை காட்டுகிற தொலைக்காட்சியை நகர்த்துங்கள். பழியை உங்கள் மீது சுமத்துகிறார். எப்படி இருக்கு ஒரு கட்டமைப்பு? ஏன் கட்டமைப்பது? எம்ஜிஆர் இந்த மண்ணை ஆளுகிற போதுதான் ஆங்கிலம் பயிற்சி மொழியாகிறது. கல்வித்துறை அதிகாரியா இருந்த ஐயா ராஜகோபால் பலமுறை எம்ஜிஆர் முறையிட்டாங்கிறார். புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன சொல்லிருக்காரு? கல்வியை தனியார்கிட்ட, மருத்துவத்தை தனியார்கிட்ட கொடுத்துறாதீங்க. குறிப்பா கல்வியை கொடுத்துறாதீங்க, மிகப்பெரிய பின்னடை வந்துடும், பேராபத்து வரும். பலமுறை சொன்னேங்கிற அதுக்கு பதிலே சொல்லாம போயிட்டு கடைசி ஒரு நாள் நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு போயிட்டாருங்க. அவர் தான் இதெல்லாம் இத்தனை இருக்கிற கல்லூரி அவங்க பார்த்த வேலைதான். அறிவை தனியார் மயமாக்கினார்கள், உயிராக்கும் மருத்துவத்தை முதலாளிகளுக்கு ஆக்கினார்கள். உயிர் ஆதாரமா இருக்கிற அனைத்து உயிரின் அடிப்படை தேவையான நீரை விற்பனை பொருளாக்கியவர்கள் இவர்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம். முல்லை பெரியாற்று அணை, அதை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது ராஜா முகமது. அவர் வந்து ஐயா இன்னைக்கு இருக்காரு, ஐயா பண்ருட்டி அமைச்சிருந்தார். அவர்கிட்ட கேட்கிறாரு, அண்ணே போற பக்க பார்த்தா அது கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க போல் இருக்கனே, அந்த பாதுகாக்கிற உரிமையை கேரளாவை கொடுத்துருவாங்க போல் இருக்கேன்னு. நீ கையெழுத்து போட்டுறத ராஜா முகமது, உடம்பு முடியல படுத்துக்காங்கிறாரு. யாரு? நம்ம ஐயா பண்ருட்டி அமைச்சிருந்தேன். ரெண்டு தமிழன் பதறாம பாரு. அவர் போய் எனக்கு வயிற்று வலி, வயிற்றால போகுது, நான் வர முடியலன்னு படுத்திருந்தா அவர் வரல என்ன பரவாயில்ல, நான் போடுறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்த பெருமகன் யாரு? ஐயா எம்ஜிஆர். எங்க ஐயா வீரப்பன் உயிரோடு இருக்கிறவர் ஒரு பய இங்க எட்டி வைக்கல. எங்க ஒக்கனைக்கல் பகுதியில் செத்தாரும் ஒக்கனைக்கல் என்னதுன்னு எடியூரப்பா அப்படி காலை வைக்கிறது. இங்க முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா எடரா கால வெட்டி எஞ்சிருவன் சொல்லாம பிரச்சனை வேணாம் பேசி தீர்த்துக்கிறோன்ட்டாங்க. தமிழனின் நாயகராக, தமிழன் சொத்தாக இருந்த இந்த அந்த நிலப்பரப்பு ஒக்கனைக்கல் பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியாக மாற்றி நிறுத்தி விட்டார். இன்னைக்கு வரைக்கும் எல்லைகளில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடங்களையும் மலையாளம், கன்னடம், தெலுங்கு கற்பிக்கப்படும். காசு என்னது? ஒண்ணுமே செய்ய முடியாது. கேரளாவிலிருந்து உள்ள வந்து என் நாடு என்னுடைய எல்லைக்குள்ள எல்லா மரங்கள்லையும் கேஃப் கேஃப் கேஃப்னு கையெழுத்து போட்டு தோண்டி தோண்டி எழுதிட்டு போறேன். எல்லை சீரமைக்கப்படல, நோக்கம் இல்லை. இவங்க இவ்வளவு ஜனநாயகம் பேசுறாங்கல்ல, ஒரே நாடு தானே. அப்புறம் தான் வேறு மாநிலங்கள் சோதனை சாவடி செக் போஸ்ட் வைக்கிற, எங்க வைக்கிற, எங்க வைக்கிற? 20 பேர் இந்த எரிச்ச போது வராத ஜனநாயகம். ஒரு காருக்குள்ள ஒரு மகிழ்வுந்தில் வந்துகிட்டு ஒரு தங்கச்சியை தட்டி பார்க்குறான், ஒரு இஸ்லாமிய தங்கச்சி. என்ன மொழியில் பேசுதுன்னு பார்க்குறான், தமிழில் பேசினா அடிச்சிட்டான். ஒரு பேருந்து, ஒரு பாரா வந்து லாரியை ஓட்டிட்டு வந்த ஒரு பெரியவர், நம்ம அப்பா வயசு ஒருத்தவரை இறக்கிட்டு கன்னடத்தில் பேசுறா கன்னடத்தில் பேசுறான்னு அடிச்சு அவர் அரை நிர்வாணமாக உட்கார வைக்கிறான். அடிமையா? அப்பெல்லாம் வராத ஜனநாயகம். இந்திய பெருந்தேசத்திற்குள்ள நாட்டுக்குள்ள லட்சக்கணக்கானவர் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டுக்கு அகதியாக நடந்தே வந்தான். அப்பெல்லாம் வராத ஜனநாயகம் எப்படி இருக்கு? கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, ஆனால் தலைவர் வந்துள்ளார். அங்க இருக்கிற தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டை ரஜினிகாந்த் ஆள வேண்டும், அதுதான் சரியா இருக்கும். ஏன் எப்படி? அவரே ஒரு இதுல பேசுறாரு, அங்க இருக்கிற 2 லட்சம் தப்பா கணக்கு சொல்றாரு, 1.5 கோடி தமிழர்கள் அங்க இருக்கான் கர்நாடகாவில். அவர் பேசும்போது அங்க இருக்கிற தமிழர்களுடைய நிலையை நீங்க நினைச்சு பார்த்து பேசணும். இந்த மாநில முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சர், உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தலையிடுது. முடியல, என்னவால முடியுமா? அவர் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வது.
நான் ஒரு கேள்வியை எழுப்புறேன், உலகத்தார் முன் வைக்கிறேன். தமிழ்நாட்டிற்குள் நான் பச்சை தமிழன் என்று சொல்லுகிற மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், இதே வார்த்தையை கர்நாடக மண்ணில் பதிவு செய்ய முடியுமா? அவர் ஒருத்தர் வந்து விவாதத்தில் என்னங்க கன்னட மராட்டி பொண்ணை வாங்கி தானே கொடுத்தாரு, பொண்ணை எங்க கொடுத்தாரு, மண்ணை எங்க வாங்கினாரு, எங்க வாங்கினாரு? கமலஹாசன சொல்லு சம்பாதிச்சாரு, ரஜினி அளவுக்கு சொத்து இருக்கா? இல்லை. என்ன பண்ணாரு? படத்துக்களை எடுத்து படத்தை போட்டு ஏதோ ஒரு படத்தை எடுத்து வென்றாரு, தோத்தாரு, ஏதோ ஒரு பண்ணாரு, புதுசாக ஒரு ஒரு இயக்குனர் கொண்டு வருவார், எதையாவது ஒன்று எடுப்பார். ஏ ஒன்றுமே இல்லையா? எங்கள் அப்பா சௌத்ரி, யார் பி சௌத்ரி? அவர் தமிழர் இல்லை. ஆனால் பல தமிழ் இளைஞர்களை மிகப்பெரிய வெற்றி இயக்குநர்களாக அந்த மண்ணுக்கு அறிமுகம் செஞ்சு வாழ வச்சார், வாழ வச்சார். இதுவரை இந்த மண்ணில் இவ்வளவு சம்பாதிச்ச ரஜினிகாந்த், யார் என்ன ஒரு படம் எடுத்தேன், ஒரு நிறுவனம் தொடங்கினேன், என்னை வாழ வச்சு தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. திடீர்னு தமிழர்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு, ஒரே நல்லதான் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, பேசாமல் ஒதுங்கி ஓரமாக உட்காரு. நீங்கள் ஒரு ஒரு நல்லதும் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை. அது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய ஆளுகளாக இருக்கான், என்ன அப்படி பேசுறீங்க, என்ன அப்படி பேசுறீங்க, இப்படி சொல்லிட்டீல, அப்படி சொல்லிட்டீல. நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன். உங்களுக்காக இருந்த அதிகாரம் கொடுத்தாங்க, அது என்னை கூட்டி வச்சு ஏன் கேட்குற? ஏன் நான் தான் முன்னாடி நிற்கிறேன்னு உனக்கு தெரியுது, அதனால என்னை கூட்டி வச்சு நீ கேட்குற. இது எனக்காக அல்ல, என் இனத்திற்கானது, என் இனத்தின் உரிமை. நாளைக்கு என் பிள்ளையை கேட்கும்ல, நான் திட்டல, என் முன்னோர்களா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு. எனக்கு புகழ்த்தருக்கு, புகழ்த்தருக்கு. முகமது அலி ஜின்னா இந்த நாட்டுக்குள்ள நம்ம வாழ முடியாதான்னு எந்திரிச்சு பாகிஸ்தானை தனிநாடாக கேட்டது போல எங்க ஐயா முத்துராமலிங்க தவிர எங்க ஐயா காமராஜும் கேட்டிருக்கணும்னு எனக்கு தோணுது, செய்யல. செஞ்சிருந்தா இந்த இன மக்களுக்கு ஏன் இவ்வளவு அடிமை வாழ்வு? இவ்வளவு வளங்களை வைத்துக் கொண்டு, கணக்கில்லாத வளம், அளப்பெரிய மனித ஆற்றல் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு, ரேஷன் கடையில், ரேஷன் கடையில், நியாய விலை கடையில இலவச அரிசி போட்டால்தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலை ஏன் வந்தது? ஏன் வந்தது? சென்னையில பாதி சிங்கப்பூர், 45 நிமிடத்தில் மொத்த நாட்டையும் சுத்தி வரலாம். என் தேசத்தின் இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்குது, உலகத்தில் எல்லா நாட்டு இளைஞனுக்கும். இவ்வளவு பெரிய நிலமும் வளம் வைத்து என் நாட்டு பிள்ளைகள்லாம் அந்நிய நாடெல்லாம் போய் வண்டி வண்டி பிழைக்கிறானே, காரணம் என்ன? நோக்கமற்ற தலைமைகள், ஆட்சி, நேர்மையற்ற ஆட்சி. இதை மாற்றணும். நான் ஐயா வளம்புரிஜான் அவர்கள் எழுதியதை படித்தேன். ஒருவனுடைய எழுத்து எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது, எடை போடக்கூடியதாக இருக்கணுங்கிறார். அப்படி எடை போடக்கூடிய எழுத்தல்ல என் மாமனினுடைய எழுத்து, படை நடத்தக்கூடிய எழுத்து என் மாமனுடைய எழுத்து, மரத்தமிழ் வேந்தனுடைய பாட்டன். நம் பாட்டன் பாரதி எல்லாவற்றையும் பாடினான், ஆனால் தாலாட்டு மட்டும் பாடல. ஏன் பாடல? விழித்துக் கொண்டிருப்பவனுக்கு தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு, உறங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பதற்கு, எழுப்புவதற்குத்தான் பாக்கல் வேண்டுமே ஒழிய தாலாட்டு அவசியம் இல்லை என்று கடைசி வரை தாலாட்டு. அது மாதிரி என்னுடைய மாமனுடைய எழுத்து ஒவ்வொன்றும் நெருப்பு துண்டுகள். என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் ஒரு இடத்துல இருந்தானா, அந்த இடமே உற்சாகம். நான் மனச்சோர்வு கொண்டா என் மாமா கூப்பிடுப்பா, எங்கப்பா மாமா கூப்பிடுப்பா, அங்கே என்ன வைக்கிறீங்க, வாங்க அவர் வந்தாலே அந்த மகிழுந்தில் போகும்போது வண்டியில் தூக்கி மூட்டை போட்ட மாதிரி எங்கள் மாமா தூக்கி போட்டுருவோம், எதையாவது பேசிக்கொண்டே வருவார். அந்த இடம் உற்சாகமாயிருக்கும். இன்னைக்கு தேவை அதுதான். நாம் பார்க்கிறோம் ஒரு மிக மோசமான சமூக கட்டமைப்பு. புறமொழியாளர்களை இங்கே கொண்டு வந்து அதிகாரத்தில் வைக்கும்போது இந்திய நிலப்பரப்புக்குள் அதிக வளம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. நோபல் பரிசு பெற்ற அமித்யாசன், பொருளாதார மேதை அமித்யாசன் என்ன சொல்றார்?
இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக ஆயிருக்கும் என்று சொல்றார். காரணத்தை அவரே சொல்றார். அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்திற்குள் இருக்குதுங்கிறார். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நிலக்கரி, பெட்ரோல் எல்லாம், காடு, மலை, கடல் வளம் எல்லாருக்கும். அப்ப இதை கூட்டிணைவு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் வேட்டைக்காடாக மாற்ற துடியுது. அப்போ ஒரு தேசிய இனத்தின் மகன் இந்த அதிகாரத்தில் உட்கார்ந்தால் உள்ள வர முடியாது. ஐயா ஸ்டாலின் வந்து தெரியாம கருத்து போட்டேங்கிறார். மீத்தேன் நாமளா இருந்தா போட்டிருப்போமா? மீத்தேன் எடுப்ப, சரி எப்படி எடுப்ப? பூமியை குடைஞ்சு என் தாயின் ஈரக்குலையா எடுப்ப? அதானே, அதானே, அதைத்தான் காடு பூரிங்க சொல்றான், அதானே சொல்றான். ஆஸ்திரேலிய பேராசால் பில் மொழிஷன் என்ன சொல்றான்? தாயின் மாரில் பால் குடிப்பவர்கள், ஆனால் இவர்கள் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிப்பவர்கள். இந்த கூட்டணி நிறுவனங்கள், கார்பரேட் முதலாளி, யார் காலி இருக்கிறதை பத்தி, எவன் ஜாகிறதை பத்தி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு நோக்கம் லாபம், 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 அவ்வளவுதான். ஒவ்வொரு நாடா வேட்டையாடி வர்றான். சோமாலியாவை முடிச்சான், நைஜீரியாவை முடிச்சான், வெனிசுலாவை முடிச்சான். சாவேசி எப்படி செத்தாருன்னு தெரியலையே. வெனிசுலாதிபர் யாருக்குமே தெரியாது. திடீர்னு புற்றுநோய் சத்து எப்படா தெரியாது, கொண்டுட்டான். அதான் நடக்கும். நம்ம வந்து எப்படி கற்பிக்கிறேன் பாருங்க. ஒரு இனவாதி, என் இனத்தின் மீது நான் பற்று வைப்பது இனவாதமா? எப்படி இருக்கு அதை சொல்லுறியா? இன்னொரு இனத்தின் வெறிய எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. என் தாய் நிலத்துக்குள்ள உங்களை விட்டது, எங்களை மாதிரி ஒரு ஜனநாயகவாதிகள் உண்டாட, என் இனத்திற்கு எதிராக, எங்களுக்கு எதிராக இவ்வளவு வன்மையான கருத்துக்களை வைக்கிறீங்க. ஆனா பேசிட்டு உங்களை பத்திரமா வீட்டுக்கு போய் விடுறமாடா. காரணம் என்ன? அவ்வளவு பெரிய மாண்பு கொண்டவர்கள் ஜனநாயகவாதிகள் தமிழர்கள். காவிரி நதி நீர் கேட்கும் போது அடிச்சான்ல, அங்க எத்தனை தொலைக்காட்சி இருக்கு. இப்படி தமிழர்களை அழிக்கலாமா, நாட்டின் குடிமக்களை அழிக்கலாமான் ஒரு ஜனநாயகவாதி உள்ள பேசல, ஒரு தொலைக்காட்சியில அது சம்பந்தமான விவாதமே நடக்கல. 20 பேரை சுட்டு போட்டு பல வாரங்கள் போராடி கொண்டிருந்தேன் ஆந்திரால. எத்தனை தொலைக்காட்சி? ஒரு தொலைக்காட்சி. இந்த செயல் தவறு. ஒரு எதிர்கட்சி அல்லது ஒரு மானோட பற்றுள்ள ஒரு அமைப்பு எவனாலும் ஒருவன் பேசல. முல்லை பெரியாற்றில் அடிச்சு வரட்டினா நம்மள, அப்ப அந்த நாட்டில் ஒரு தொலைக்காட்சி. இவ்வளவு சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், பொது உடைமைவாதிகள் ஆளுகிற நாடு, ஆளுகிற மாநிலம், ஒரு விவாதம். அந்த தொலைக்காட்சியில் பங்கேற்று பேச ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு எனக்கு அதனாலதான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை விலகி நில்லுங்க. நீர் உண்டால் தன்மான போர் நடக்கும். மான தமிழ் மண்ணில் மராட்டியனா மான தமிழனா என்ற போர் நடக்கும். அன்னைக்கு எங்களது முப்பாட்டன் முப்பாட்டன் ஆயுதம் ஏந்திய போர்ல வீழ்ச்சிட்டுக்கிறான். அறிவாயுதம் ஏந்திய அரசியல் போரில் அவன் பேரனும் பேத்திகளும் வெல்லாமல் விடவே மாட்டான். சும்மா இந்த அவர் வந்துதான் இது பண்ணுவாரு, இது வந்து அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு, வரட்டும் இது அப்புறம். இந்த விழாவின் நாயகனாக இருக்கிற என் மாமன், அவன் சும்மா சொல்லுவான் எனக்கு வறுமை இருமையில, அதெல்லாம் இல்லை. அவருக்கு மகள் ஒன்று இருக்குது கையில் விழின்னு, மகளே காசுன்னா அப்பா காசு இருக்கிறாருன்னு எடுத்து கொடுக்குற அளவுக்கு நிறைய சொந்தங்களை வச்சிருக்கிறான். நான் என் மாமனை வாடவோ வறுமையில் பதங்கோ விட்டதில்லை. இப்ப கூட என் தம்பி கமலஹாசன் வந்து கட்சி நிதினு ஒரு 10,000 கொடுத்தான். எல்லாத்தையும் விஷயத்தை ஏன் சட்டையில் வச்சிருக்கேன்னா, இந்த பணமும் என் மாமனுக்கு தான் சேரணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கென்று நிதி என்று அவன் கொடுத்தான். கட்சியே என் மாமன் தான். அதனால இந்த நிதியை நான் என் மாமனுக்கு கொடுக்குறேன்.
மரத்தமிழ் வேந்தனுக்கு ஒரு விலை இருக்கலாம், ஆனால் அவன் வச்சிருக்கிற தமிழுக்கு விலையே கிடையாது. இந்த உலகம் முழுமையும் அவனுடைய சொத்தாக எழுதினாலும் பத்தாது. எனக்கு தெரிந்து வாழும் ஒரு புரட்சி பாவலனாக, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாவலர் ஏறாகத்தான் என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் என்ன பார்க்கிறேன். நானே அவர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நம் முன்னோர்கள் காலம் பொன் போன்றது என்பார்கள். இல்லை, பொன் போன்றது அல்ல, காலம் நம் உயிர் போன்றது. பொன் போனால் இன்னொரு பொண்ணை வாங்கிக் கொள்ளலாம், இந்த தங்கம் போச்சுன்னா இன்னொரு தங்கம். ஆனால் நேரம் போனால், உயிர் போனால் வாங்க முடியாது. காலத்தின் அருமை தெரிந்து விட்டால் உனக்கு வாழ்க்கையின் அருமை தெரிந்து விட்டது என்று சொல்றான் ஒருத்தன். நல்லா கொஞ்சம் என் மாமனின் அளப்பரிய ஆற்றலை அவன் இன்னும் பயன்படுத்தணும். இந்த தமிழ் மக்களுக்கு பயனுள்ள மாதிரி பயன்படுத்தணும். தொடர்ச்சியாக நான் திட்டி திட்டி எழுத வைக்கிறேன், அவன் அதில் மூழ்கி எழுதின அளப்பரிய ஆற்றல். எனக்கு இன்னும் வருத்தம் இருக்கு எங்க ஐயா இளையராஜா மேல, இன்னும் என் சகோதரன் ரஹ்மான் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. அளப்பரிய ஆற்றல் கொண்ட மேதைகள் எப்போதாவது இந்த இனத்தில் தோன்றுகிறாள். இளையராஜா ரஹ்மான் போல ஒரு இசை மேதைகள் இந்த இனத்தின் பெரும் வரம் கொடை. ஐயா இளையராஜா போன்றவர்கள் திரை இசை படைப்பாளியாக, திரை இசை அமைப்பாளராக அவர் வாழ்க்கை முற்று பெறக்கூடாது என்பதுதான் அவருடைய பிள்ளை என்னுடைய பேராசை, பேராதம். அவரால் எவ்வளவோ செய்ய முடியும், எவ்வளவோ செய்ய முடியும். பாடல்களை கேட்கும்போது கண்ணீர் வருது. இப்படி ஒரு இசை மேதை, இப்படி ஒரு ஒரு மாபெரும் ஆற்றல் கொண்ட மகன் நம்ம இடத்தில் பிறந்திருக்காரன்ட்டு செய்ய முடியும். அதுபோல என் மாமன் எல்லாம் நிறைய எழுதணும், எழுச்சி மிக்க பாக்களை எழுதி தந்திருக்கிறார், நமக்கு எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசினுடைய பாட்டை எழுதியிருக்கார். தமிழ்நாட்டு அரசினுடைய பாட்டை நம் மாமன் எழுதி கொடுத்துருக்கான். நம்ம ஆட்சியின் வரைவில் நான் போட்டிருக்கேன். தமிழன் அரசு அமையும் போது அது இந்த நாட்டின் தேசிய கீதமாக பாடப்படும். தமிழர் அரசு அமைகிற போது இதுவரை இருந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மாற்றி புரட்சிப்பாளன் பாரதிதாசன் எழுதிய தமிழுக்கும் இல்லை தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற பாடலே தமிழ்த்தாய் வாழ்த்தாக மாற்றி அமைக்கப்படும். அரசு முத்திரையே மாற்ற நம்ம அதான மாற்று. எல்லாரும் சொல்ல பிடிச்சிட்டா நம்மகிட்ட இருந்து மாற்றத்தை கொண்டு வருவோம் அதாண்டா உங்களெல்லாம் சேர்த்து மாற்றதை நாங்கள் பெரிய மாற்றம் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன மாற்றத்தை கொண்டு ஒன்று அதனால மாமாவை போன்ற ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர், தமிழ் பாவலன் நம்மோடு வாழ்வது என்பது மிகவும் நமக்கு பெருமைக்குரியது, மகிழ்ச்சிகரமானது. எங்களுடைய அப்பா தரங்கி பன்னீர்செல்வம் இருக்கிறார்கள், என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் பாவலர் அறிவுமதி இருக்கிறார்கள், எண்ணற்ற மேதைகள் இந்த மண்ணில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தனித்த திறனோடு தமிழ் பாக்களை இயற்றக்கூடிய, பிறமொழி சொல் கலவாமல் எழுதக்கூடிய பேராற்ற கொண்ட பெரும்பாவலனாக நான் என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவர்களை பார்க்கிறேன். அதனால தனித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்தன், இதை தவிர நீ பெரிய பாராட்டுக்குரிய பட்டயம் பேரெல்லாம் ஒன்றும் வைக்கிறதுக்கு இல்லை. உண்மையிலே மாமன் தனித்தமிழ் வேங்கை தான். இன்னைக்கு கட்சியினுடைய துண்டறிக்கையோ சுவரொட்டியோ செய்திகளை வந்தால் ஓற்று எழுத்து பிழை, மூணு சிலி நானாவா, ரெண்டு சிலி நானாவா, அங்கே இட்டு வருமா இதெல்லாம் மாமா தான் சரி பார்த்து கொடுப்பார். நானே எல்லாம் சரி அதுக்கு எழுத்து பிள்ளைய மாமாட்ட வந்து சரி பண்ணிட்டு அடிக்க கொடுங்க. அந்த ஆளுமை வாழும் ஒரு ஆண் தமிழ் தாயாக நம்ம கூட இருக்கிற ஒரு பெருந்தகை நம்மளுடைய மாமன் புலவரமானவர். பல ஆயிரம் பாக்களை எழுதியிருக்கிறார். அதுவும் என்னுயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்களை பற்றி மிகவும் சிறந்த பாக்களை. ஏன் அண்ணன் காசியானந்தன் அவர்கள் அன்புத்தன் அரசு குறிப்பிட்டது போல
ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்ன தேவர்கள் எல்லாவையும் காட்டிலும் அதிகமான பாக்களை ஈழத்து கரிகாலன் எல்லாளன் என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனை பற்றி நமது மாமன் எழுதியிருக்கிறார். நமக்கே கட்சி பாடல் போன தடவை தலைவருடைய 60வது அகவைக்கு நான் வந்து ஒரு குறுவட்டு வெளியிட்டேன். அத்தனை பாக்களும் மிகச்சிறந்த பாக்களாக எழுதி என் மாமன் கொடுத்தான். தேர்தல் பரப்புரைக்கு பாட்டு எழுதி கேட்டேன், உடனே ஒரு நக்கல் நையாண்டிகளோடு அந்த விமர்சனத்தோடு அந்த பாடல்களை எழுதி கொடுத்தான். அளப்பரிய புலமை. அவனை திரையிசை பாடலாசிரியனாகவும் மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. 5 விழம் தரமாட்டான். நான் என் படத்தில் என் மாமனை அறிமுகம் செய்தேன். எப்படி அக்கா தாமரை அவர்களை என் தம்பி முத்துக்குமார் அவர்களை திரைக்கு அறிமுகம் செய்தனோ, அப்படி ஒப்பற்ற பாவலன் மரத்தமிழ் வேந்தன் அவர்களை தமிழ் திரையுலகிற்கு நான் அறிமுகம் செய்வேன். நான் இயக்குகிற படத்தில், அடுத்தடுத்து நான் நடிக்க இருக்கிற படத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன். பல ஆண்டுகளாக பேசி பார்க்குறேன். இவர் இந்த பள்ளிக்கூடம் படத்தில் அடித்தார்ல, மாயண்டி குடும்பத்தில் அடித்தார். இவர் இவர் தான் சே எந்த கையில் எங்கிட்டு தொங்குறதுன்னு தெரியும். இப்படியும் ஒரு கேவலம், எவ்வளவு அக்கறையோடு எவ்வளவு அன்போடு எவ்வளவு நேசித்து இந்த மக்களுக்கு அரசியலில் நான் பேசி வரேன். ஒன்றும் அதில் சினிமா நடிச்சுக்கார் நடிச்சுக்காரனாலும் அடிப்பார். மாயன் குடும்பத்தில் சூப்பர் ஆகி பண்ணிக்கிங்க. ஒரு திருமணத்துக்கு நானும் என் மனைவியும் போனோம். நடிக்கிற ஒரு பெண்கள் ஓடி வந்து, மாயாண்டி குடும்ப சார், மாயாண்டி குடும்ப சார், நான் உங்களால் சார் இருந்து என் மனைவி ஒரே சிரிப்பு, என்னங்க சொந்தக்காரங்களாம் ஜெயந்தி உள்ளிருக்கிறது. அது சார் ஃபர்ஸ்ட் சார் சார் மாயாண்டி குடும்பத்தில் சூப்பர் சார் சூப்பர் சார். சரிங்கம்மா சரிங்கம்மா சார், இந்த மாலை வாங்கிக்க சார். ஒரு படம் இவ்வளோ பாடு கொடுத்து அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், ஐயா கமல் ரஜினியெல்லாம் அரசியலுக்கு வாங்க, நான் அங்கே போகிறேன். நாங்கள் இங்கே வெம்பாடு விட்டு வேலை செஞ்சுருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வாங்க வாங்கங்கிறீங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து நான் அங்கே போகிறேன், நீ கூப்பிடுவேன், அது வரைக்கும் நான் அங்கே இருக்கேன். முடிவு பண்ணிட்டேன். நான் தொடர்ச்சியாக படம் எடுக்கிறது நடிக்கிறது தரையில் பேசி கேட்க மாட்டேங்க, நான் திரையில் பேசுவேன். ஏன்னா நம்ம பேசுகிறது தான் படமாக இருக்குது. வேலைக்காரன் படம் பார்த்தா பூரா நான் பேசினதாக இருக்கு. செயலே சிறந்த சொல்லன்று புரட்சியாளர் சேகவரா பேசினார்னு நான் தான் சொன்னேன். சொல்லுக்கு முன் செயலன்று என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் சொன்னார்னு. அது பார்த்தா தம்பி சிவகார்த்திகே, உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல் எங்கே கேட்ட மாதிரி இருக்க. ஊட்டிணைவு நிறுவனங்கள் எப்படி வேட்டையாடுது, உணவை எப்படி நஞ்சாக்குது, அதுதான் நம்ம தெரு தெருவாக பேசி வரோம். அதே என் தம்பிகள், தயாரிப்பாளர் ராஜா அவனும் என் தம்பி, இயக்குனர் ராஜாவும் அவனும் என் தம்பி, நடித்தவனும் தம்பி. படம் பார்க்கும்போது எனக்கு பெருமை. தம்பி என்னைய பற்றி நீ பேசாமல் இருக்கிறா ராஜா, நான் பேசிய அரசியலை எவனும் பேசாமல் நான் வந்தேன். யார் பேசணும்? ஜல்லிக்கட்டுக்கு 10 லட்சம் பேர் போகிறான்னா நான் பேசினது தான் பேசி போகிறான்னா. இந்துக்கள் இல்லடா, இஸ்லாமியர் இல்லடா, கிறிஸ்தவர் இல்லடா, தமிழண்டா தமிழண்டா, அதைத்தாண்டா ரொம்ப நாளா சொல்கிறோம்டா சொல்கிறோம்டா. நம்ம அவனுக்கு பால்னா என்ன, ஏட்டுனா என்ன, நாட்டு மாடு ஏன், எதுக்காக அழிக்க நினைக்கிறான், அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. பல ஆண்டுகளாக பேசி வரப்பில் நிற்கிற விவசாயிக்கு, வயலில் முளைச்சிருக்க விதைக்கு தெரியாது யார் விதைச்சவன்னு, வரப்பில் நிற்கிற விவசாயிக்கு தெரியும் நான் விதைச்சது தான்ட்டு. அப்படி அது ஒன்று. இன்னைக்கு அறிவின்னு ஒரு படம் வருது, அதையெல்லாம் எடுத்த பிள்ளைகள் பாராட்டுக்குரியவர். நம்முடைய கருத்துக்களை துணிஞ்சு போலாம் திரையில் வந்து தம்பிகள் மிக ஆளுமையோடு சொல்கிறாங்க. என் தம்பி சமுத்திரகனி அப்பானோர் விட எடுத்தார். நாம் சொல்கிறோம்ல தனித்திறன் கல்வி, தனித்திறன் ஆற்றல் தான் கல்வியாக்குவோங்க, அதெல்லாம் அது வலியுறுத்து. அதுக்கு முன்னாடி டோனின்னு ஒரு படம் வந்தது பிரகாஷ் ராஜ் அவர், அதுவும் அதுதான் வலியுறுத்து. இப்போ இப்போ அக்கறையோடு படங்கள் படைக்கப்படும். அதுபோல் என் அண்ணன் எனக்கு கற்பித்தது பேச்சும் திரைப்படமும் இராணுவத்தின் வலிமைமிக்க 2 படைப்பிரிவுகள் என்று. நாம் சினிமாவை சினிமான்னு பார்க்கல, கேவலமாக பார்க்கல, ஒரு வலிமைமிக்க கருவியாக பார்க்குறோம், அறிவியலின் அழகான குழந்தையாக பார்க்குறோம், ஒரு தேசியனத்தின் அழகிய அழகிய கலை முகமாக பார்க்குறோம். அப்படி இப்போ இருக்காங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு நாள் இருக்க வைப்போம். அது செய்வோம்.
நாம வரும்போது மிகச்சிறந்த படைப்பாளிகளை தத்தெடுத்துக்கொள்ளும். என் மாமன் தமிழ் மரத்தமிழ் வந்தாங்க, அரசுடைமை, அரசின் சொத்தாக மாச்சு. அவர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, மரத்தமிழ் வந்தான் அரசின் சொத்து, அரசுடைமை. அரசு அவருக்கு மயில் வந்து கொடுத்துரும், வாழ்றதுக்கு வீடு கொடுத்துரும், அவர் குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்துரும். அவர் வேலை என்ன? தமிழ் பாக்களை இயற்றுவது மட்டும்தான். நாம இருந்தா எங்க அப்பா பாலமேந்திராவை இப்படி விட்டுக்க மாட்டோம். ஒரு மாபெரும் மேதை மகேந்திரன் எங்கு வாழ்றாருன்னு தெரியாம வாழ விட மாட்டோம். அந்த மேதையை அழைத்து நீங்கள் படமிடுங்கப்பா, வேற ஒரு வேலை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? கார், எரிபொருள் கொடுத்துறேன், சாப்பாடு சம்பளம் கொடுத்துறேன், வீடு கொடுத்துறேன், நிம்மதியா இருந்த வேலை என்ன? படம் இல்லை. அந்த படத்தை உலக நாடுகளை திரையிடுவேன். எப்படி திரையிடுவேன்? கலை தூதுவர்களாக நியமிப்பேன். யார் தலை சிறந்த கலைஞனோ அவனை பிரதிநிதிப்படுத்துவேன். அன்னைக்கு யார் புகழ்பெற்ற நடிகர்? நீங்கள் தமிழக அரசின் கலை தூதர். நீங்க இந்த படத்தை கொண்டு போய் பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற கலை விழாக்கள்ல, திரைப்பட விழாவில் நம்ம படத்தை முன்மொழிந்து பேசி திரையிட்டு பேசிட்டு வாங்க, உங்களுக்கு சம்பளம் இந்தாங்க 5 கோடி. அதுல அப்படி செய்யறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லையே. இப்படி செய்யறதுக்கு இருந்த ஒரே தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். அவர் மட்டும்தான் திரைக்கலையை வலிமைமிக்க இராணுவம் என்று புரிந்து கொண்ட ஒரு பெருந்தகை மாதிரி. என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவர்களுடைய எழுத்து ஒவ்வொன்றும் நாளைய தமிழ் சமூகத்தின் தலை எழுத்தை, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமைமிக்க ஆயுதமாக நான் பார்க்கிறேன், கருவியாக பார்க்கிறேன். பன்னெடுங்காலங்கள் வாழ்ந்து எழுச்சி மிகுந்த புரட்சிகர இன உணர்வும் மான உணர்வும் ஊட்டி தன்னானமிக்க போர்க்குணமிக்க இளைஞர்களை வார்த்தெடுக்கிற பட்டறையாக என் மாமன் அவர்களுடைய பாக்கள் இருக்கணும், இருக்கும், இருக்குது, இருக்கணும். நிறைய பாக்களை ஏற்றணும். வறுமை துன்ப துயரம் உங்களை அண்டாமல் உங்களை அடைகாத்த அரணாவன் என்று பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மருமகன் சீமானுக்கும் அவன் தம்பிமார்களுக்கும் தங்கைகளுக்கும் உண்டு. நாம் தமிழர் கட்சியில்தான் அண்ணன் என்று அழைப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு, தம்பிகளே தங்கைகளே என்று அழைக்கிறவர்கள் எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்கு. அதனால என் மாமனுக்கு நடக்கிற இந்த பாராட்டெல்லாம் சும்மா. அவர் சும்மா செல்லம்ம தட்டி கொடுக்கறதுதான், இதுவெல்லாம் பாராட்டு. தமிழன் அரசு அமையும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் இந்த மகத்தான பெரும்பாவலனை பாராட்டுகிற ஒரு காலம் விரைவில் வரும். அதுபோன்ற மேதைகளை எல்லாம் பாராட்டுகிற காலம் வரும். படைப்பை, இலக்கியத்தை, கலையை போற்றாத சமூகம் வாழ்ந்ததில்லை, பெருமையடைந்ததில்லை. நம்ம செய்யணும் அந்த வழியில். இந்த நிகழ்வை தன் தந்தையார் பேரில் ஒரு அறக்கட்டளை வைத்து தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக நடத்தி வருகிற ஒளிப்பட கலைஞன் தம்பி தமிழரசன் அவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர். அது இன்னொரு என் மாமன் மரத்தமிழ் வந்தனை தேர்வு செய்தது மிகுந்த பொருத்தமானது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய விழாவாக எடுக்கும். நான் என் மாமனுக்கு ஒரு கனையாளி மோதிரம் பரிசாக அளிங்கள் என்று சொன்னேன். எனக்கும் தெரியாம ஒரு நடந்து இல்லையில எனக்கு பணமா கொடுத்துருங்க என்று மாமா சொல்லிட்டாருன்றாங்க. அந்த காலத்துல மன்னராட்சி காலங்கள் நமது முன்னோர்கள் நாட்டை ஆளுகிற போது பெரும்பெரும் பாவலர்கள் பசியோடு வருவது இந்த அரசரிடத்தில் போய் யாசகம் பெற்று பொருள் கொடையாக பெற்று வருவோம் அப்படின்னு வருவது வழக்கம். பசியோடு வந்திருக்கிறவனை நம்ம பாட்டங்க பேச்சுக்காரப்ப இல்லையா, என்னை புகழ்ந்து பாடு. அவனே கோர பசியில் இருக்கான், அவனை புகழ்ந்து பாடுங்கிறது. அவன் வழியே இல்லையேன்னு புகழ்ந்து பாடுறது. பாடுன பிறகு பசியில் இருக்கவனுக்கு பரிசு என்ன தெரியுமில்ல? யானையை பரிசா கொடுக்குறது. அவனே சோத்துக்கு வழி இல்லை யானையை கட்டி தீனி போடுனா எப்படி? அப்படிப்பட்ட முன்னோர்கள் நம் முன்னோர்கள். அதுலேயும் நம்ம பாட்டேன் உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள், ஆனால் வள்ளல்களையே நாட்டை ஆண்ட மன்னர்கள் இருந்தது தமிழின முன்னோர்கள் தான். காரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான் என்று
ஏழு வல்லல், அதுல பாரியும் பேகனும் ஆக சிறந்த வல்லல். ஒரு முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரை விட்டு விட்டு போனான் பாரி என்றால், ஒரு கொடிக்கே தேரை விட்டவன் தான் ஆளுகிற குடிகளுக்கு எவ்வளவு செய்திருப்பான், எப்படி ஆட்சி செய்திருப்பான் என்று நீங்கள் சிந்திச்சுப்பார். அந்த பரம்பரையில் வந்த தமிழ் பிள்ளைகள் தான் சொல்றேன், என் நாட்டை நானே ஆளணும் விட்டு விளைக்கின்றோம். அறத்தின் வழிநின்று ஆட்சி செய்த மரவர்கள் நான். கதைன்னு வச்சுக்க, கற்பனைன்னு வச்சுக்க, மாட்டு கண்ணுக்குட்டி தேர்க்கால ஏத்தி கொண்டுட்டான் மகன் என்ன, மாட்டுக்கு நீதி சொல்ல அதே மகனை அதே தேர்க்கால ஏத்தி கொண்டான். நீதி என்பது மாடு மனிதன் என்றுள்ள அனைத்து உயிர்களுக்கும் சமம் என்று நிலைநாட்டிய பிறந்தாதிகள் தமிழின முன்னோர். அகநானூர் பாடுது, தாவும் பறவை பேதுரல் அஞ்சு மணி நா ஆத்த மாணவனை தேரன். காட்டுக்குள்ள பயணம் செஞ்சு வர்ற தலைவன் தேர்ல கட்டி இருக்கிற அழகுக்காக கட்டி இருக்கிற மணிகள் சல் சல் என்று சத்தம் விடுவது, காடுகளுக்குள்ள செல்லுகிற போது பாகனை நிறுத்தி தேரை நிறுத்தி இந்த மணியின் சத்தத்தை நிறுத்தி என்கிறார். ஏறி கிடக்கிற போது இந்த மணியின் சத்தத்திலே ஆங்காங்கே பூக்களில் தேனை உண்டு கொண்டிருக்கிற வண்டுகள் பூச்சிகள் தேன் சிட்டுகள் பயந்து பறந்து விடும். எப்படிப்பட்ட அறத்தோடு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கான் பாருங்க. தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மாணவனை தேரன் என்று அவனான். அறத்தின் வழி நின்றாலும் நீ ஒரு தடவை கொடுத்து பாரு, கொடுத்து பாரு. இவன் பெரிய வியாக்கியான சின்ன பிள்ளை, இவன் போட்டா ஜெயிக்க மாட்டேன், நீ போட்டா தானடா ஜெயிப்பேன், போட்டா தானே ஜெயிப்போம், ஓட்டு வீணாயிரும். 50 ஆண்டுகளாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டு நாட்டை வீணாக்கிவிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறோம்னு பேசுறது. அதனாலதான் நான் இவர்களை நம்பவே கிடையாது. 5வது 6வது படிச்சுக்கிட்டு பாருங்க, பிஞ்சுகளின் நெஞ்சுக்குள் விதைக்கிறேன் இந்த வீரிய விதைகளை, தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக பணம் பதவி புகழ் போதை எதற்கு அடிமையாகாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தை அந்த பிள்ளைகளின் நெஞ்சுக்குள் விதைக்கிறான். அது சரியாக இன்னும் 10 ஆண்டுல வரும், எவனும் இருக்க போறதுல நாங்க தான் இருப்போம். விளைஞ்சு வரும்போ வருவார்கள். தன்னான மிக்க இன உணர்வு மான உணர்வு உண்ட எழுச்சி மிக்க இளம் தளிர்கள் வளர்ந்து வருவார்கள். இந்த மண்ணை மக்களை காக்க மிகப்பெரும் ஆளுமைகளாக வந்து நிற்பார்கள். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் நாங்கள் அயராது அரும்பாடாற்றி கொண்டிருக்கிறோம். மூத்த வயதில் எண்ணற்ற பெருந்தகை ஐயா பத்மநாதன், ஐயா கண்ணன், இங்கே இருக்கிற எங்கள் அப்பா தரங்கையார் போன்றவர்கள் எல்லாம் தன் பிள்ளை சற்றும் தடம் பிறந்து விடக்கூடாது என்பதற்காக நல்வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டோர் அபயம் என்று வைத்து அது வெளியில் தெரியல, சிம்மா அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சிருக்காங்க, பெரியவங்க யாரையும் கூட வச்சுக்கிறது இல்லைன்னு. பெரியவங்களாம் கூட இருக்கிறாங்க, தள்ளி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் மூளையாக இருந்து ஆண்டோர் அவையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் பேரறிஞர்கள் மூத்த பெரிய ஆளுமைகள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே தமிழ் தேசியத்தின் உரிமை, அதன் விடுதலை, நல்வாழ்வு என்கிற புனித கனவை தூக்கிச் சுமந்து நிற்கிற இந்த பிள்ளைகள் வெல்லுவோம். என் அருமை மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவர்களை பாராட்டுவது என்பது தனி மனிதனை பாராட்டுவதல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழை பாராட்டுவதற்கு ஒப்பானது. ஒரு நிமிட நேரத்தில் 1000 பாக்களை எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவன், அறிவி போல் அன்னை தமிழை அள்ளி கொட்டக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருந்தகை என் தாய் மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவர்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்று என் மாமனை பற்றி பேசுவதில் அந்த வாய்ப்பு பெற்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு தொடக்கம்தான்.
இப்படி ஒவ்வொரு ஆளுமைகளாக தேடி தேடி நாம் பாராட்ட வேண்டும். பாராட்டு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சாகத்தை பெருமகிழ்வை தரக்கூடியது. இந்த நிகழ்வு என் மாமனை மேலும் உற்சாகம் ஊட்டும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய பாக்கலை அடிமை தேசியனத்தின் உரிமைக்கு எழுச்சி மிகுந்த ஒரு ஆயுதமாக நீங்கள் கூர்தீட்டி தர வேண்டும் என்று அன்போடு வேண்டி என் மாமனை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.